அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் ஆர்சிபி அணியினுடைய தலைவராக யார் நியமிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபு அணியினுடைய தலைவராக கடந்த காலங்களில் விராட் கோலி அவர்கள் செயற்பட்டிருந்தார் விராட் கோலியுடைய தலைமைத்துவம் என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த முறையில் தான் காணப்பட்டாலும் அவரினால் இன்று வரை ஒரு சம்பியனாக இந்த ஆர்சிபு அணியினரை கொண்டு சேர்க்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை ஒன்று அவருக்கு ஏற்பட்டதன் காரணமாகவும் மற்றும் அவர் மீதான தலைமைத்துவம் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டதன் காரணமாகவும் விராட் கோலி அவர்கள் முழுமையாக இந்த ஐபிஎல் பி இருந்து அவருடைய தலைமைத்துவத்தில் இருந்து அவர் விலகி இருந்தார் இதன் காரணமாக ஆர்சி பணியினர் எதிர்வெரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக ஒரு புதிய தலைவர் ஒருவரினை தேடுவதற்குரிய முயற்சியினை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது அதன் அடிப்படையில் இந்த ஆர்சி பணியினுடைய தலைவராக ஜார் நியமிக்கப்படுவது வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக தற்பொழுது பல்வேறு விவாதங்கள் கூட நடைபெற்று வருகின்றது இந்த சமூக வலைதளங்களில் அதன் அடிப்படையில் கே எல் ராகுல் ஏபிடி ஸ்ரீக தவான் மற்றும் சுரேஷ் ரெய்னா அதே போன்று கேன் வில்லியம்சன் ஸ்டீவ் ஸ்மித் போன்ற வீரர்களுடைய பெயர்கள் கூட தற்பொழுது பரிந்துரை செய்யப்பட்டு வருகின்றன இதற்கமைய இந்த வீரர்களிலிருந்து எந்த வீரருக்கு அவர்கள் வாய்ப்பினை வழங்குவார்கள் என்பது தொடர்பாகவே நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் இந்த கேன் வில்லியம்சன் மற்றும் ஸ்ரீப் சிமித் ஆகிய இரண்டு வீரர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதுக்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு வீரர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படுவது சந்தர்ப்பங்களே இல்லை ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தக்க வீரர்கள் முறையே ஏபிடி வில்லியஸ் மற்றும் கிளென் மிக்சுவல் ஆகிய இரண்டு வீரர்கள் அமைந்து கொள்வதன் காரணமாக அவர்கள் பெரும்பாலும் ஒரு இந்திய தொடக்க வீரர் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் ஒரு சில வேளை ஒரு வெளிநாட்டு துருப்பாட்ட வீரர்களை பயன்படுத்தினாலும் அந்த இடத்திலே இந்த இரண்டு வீரர்களுக்கும் இடமில்லை என்பதன் காரணமாக இந்த இரண்டு வீரர்களும் அந்த பட்டியலிலே இடம்பெறுவதிலிருந்து தவிர்க்கப்படுவதுக்குரிய வாய்ப்புகளை காணப்படுகிறது இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஸ்ரீக தவான் சுரேஷ் ஸ்ரெய்னா கே எல் ராகுல் ஏபிடி வில்லியஸ் ஆகிய வீரர்கள் காணப்படுகிறார்கள் இதிலே ஆர்சி பணியினரால் மிகவும் விரும்பத்தக்க ஒரு தலைவராக தற்பொழுது அனைவராலும் பாராட்ட ஒரு வீரராக காணப்படுகின்ற கே எல் ராகுல் அவர்களுடைய தான் எல்லாரும் பரிந்துரை செய்யப்படுகின்றது இருப்பினும் இந்த கே எல் ராகுல் அவர்கள் கடந்த காலங்களில் பஞ்சாப் கிங் அணியுடைய தலைவராக செயற்பட்டிருந்தார் இம்முறை அவர் அந்த அணியிலிருந்து வெளியேறி இருக்கின்றார் இருப்பினும் அவர் வெளியேறினதற்குரிய உறுதியான சான்றுகள் இன்று வரை வெளிப்படுத்தப்படவில்லை இதன் காரணமாக அந்த பஞ்சாப் கிங் அணியினர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டதன் பின்பிறதால் இந்த கே எல் ராகுல் அவர்கள் ஏலத்திலே பங்குகொள்வது உறுதியாகும் அவ்வாறு அவர் பங்கு பங்குகொள்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட அந்த புதிதாக வந்திருக்கின்ற இரண்டு அணிகள் ஏலத்திற்கு முன்பாகவே அவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்

ஒரு கேள்விக்குரியாக அவ்வாறு இந்த ஆர்சி பணியினரால் அவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் கே எல் ராகுல் அவர்கள் தான் இந்த ஆர்சி பணியினுடைய தலைவராக என்னை பொறுத்தவரையில் குறைந்தது ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் நீடிப்பார் என்பது எனது கருத்து அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு வீரர்கள் காணப்படுகின்றார்கள் இந்த இரண்டு வீரர்களும் ஏலத்துக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இந்த இடத்திலே சுரேஷ் ரயின் அவர்களை தவித்து அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகிறது என்பது காணப்படுகிறது இந்த எல் ராகுல் அவர்கள் அந்த அணியிலே

ஏற்பட்டால் கூட ஸ்ரீகே தவான் அவர்களையும் இந்த ஆட்சி பணியினர் கைவிட்டுவிட்டு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு அணிக்குழாமினை இந்த ஏலத்திலே பெற்றுக்கொண்டு அந்த அணியின் தலைவராக ஏபிடி பில்லியஸ் அவர்களை தான் நியமிக்கப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக என்னுடைய ஆய்வும் காணப்பென்றது தற்பொழுது அது தொடர்பான தகவல்களும் ஒரு சில தகவல்கள் அந்த அணி சார்பான ஒரு அந்த கிரிக்கெட் தொடர்பான விற்பனை உலகங்களில் காணப்படுகின்ற நபர்களினால் கூட வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதனை நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தகவலை காணப்படுகின்றது ஆகவே ஆர்சி வாணியினுடைய தலைவராக ஏப்ரி வில்லியஸ் அவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளில் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகளை அதிகமாக காணப்படுகிறது தான் எனது கணிப்பாக காணப்படுகிறது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி